ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗവതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளும் பொழுதும் நன்மைகள் பெருக வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 20/11/2019 பிகாரி வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. காலை 11:52 பின்பு நவமி. நட்சத்திரம் மகம். மாலை 6:55 பின்பு பூரம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருபோணம் அவிட்டம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேதைத்தன்மையும் வாதத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவானோடு ஞானகாரகன் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடு செயல்பட்டு நிலையான யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் அல்லது முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காவிய கதைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைரலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சன் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SY. ஈரமும் வீரமும் இதமாய் அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே சிம்மத்தில் சந்திரன் இருந்தால் சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வசதி, வாய்ப்பு, ஆடம்பரம், ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்கக்கூடிய வல்லமை இதுவெல்லாம் இன்றைய நாளில் அமையும். பட்டம், பதவி, அரசாங்கம் மூலமாக கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மாலை நேரத்தில் மாரியம்மன் பாடல் கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. அறிவு தாகமும் அமைதி சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமான கிரக அமைப்புகளால் நலமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதால எதிர்ப்புகளை முறியடிக்க முடியும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகளையும் மதிப்புகளையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு வல்லமைகள் அமையும். மாணவர்களுக்கு மன உற்சாகத்தோடு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மெய், வாய், கண், மூக்கு மற்றும் செவி உட்பட 5 புலன்களை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்க்கநாதர் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. பந்த பாச சொந்தங்களை பாதுகாக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையிலும் வியாபார ரீதியான வகையிலும் வரவுகள் அதிகரிக்கும். உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி
பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மகாபாரத அறிவுரைகளை மனதில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சுநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VB. எப்பவும் எதிலும் ஏற்றம் காணக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மன உறுதியும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அதிகரிக்கும். அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசாங்க வகையில் அனுகூலமும் ஆதாயமும் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சரீர பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால மீனாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. கௌரவம் காப்பதில் வல்லவராகிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி யோகமும் சாமியுடைய அருளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு எங்கோ வாங்கி போட்ட என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு மூளையில் வாங்கி போட்ட சின்ன சின்ன பூமி கூட நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயம் பூமி வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பராக்கிரம காரியங்களில் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனுசுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. துரிதமான செயல்பாடுகளை கணிசமாக கையாளக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆணவத்தை தவிர்த்து அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உறுதியோடும் கண்ணியத்தோடும் செயல்பட்டு மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்க முடியும். தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் பங்கு சந்தையாக இருந்தாலும் பரவலான பண வரவு இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TW. வீர தீர செயல்களை விரும்பக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அம்ச வலிமையோடு வம்சம் விருத்தியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உடன் பணிபுரியக்கூடிய சக தொழிலாளியிடம் இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது சின்ன சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகைவரை பந்தாடுவதில் பக்குவம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. பற்றும் பாசமும் பக்குவமாய் அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். பண்பாட்டின் மீது ஆர்வம் மிகுதியாகும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிடிப்பு ஏற்படும். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோட்டம் துறவுகளில் நாட்டம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகர் வழிபாடு. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OU.
மன உறுதியும் உடல் வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட சிம்ம ராசியில் இருக்கிறதுனால பட்டம் பதவிகள் தேடி வரும். கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். இரும்பு சம்பந்தப்பட்ட, எண்ணெய் சம்பந்தப்பட்ட, சமையல் சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கு காசு பணம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புத மந்திரம் ஜெபித்தால் ஜெக நன்மைகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ST. புரட்சி கருத்துக்களில் ஈடுபாடு நிறைந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாந்த காதல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உண்மையான காதலையும் உண்மையான குடும்ப பற்றையும் உண்மையான சமூக சூழலையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுக்கர கோரையில் பஞ்சம தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்தனகிரி முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YX. மிகுதியான தத்துவத்தை பகுதியாக வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். மாமன் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் துணியும் கொண்ட கடலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FA. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.